வணக்கம். இன்றைய முக்கிய செய்திகள். புதுச்சேரி முதலியார்பேட்டையில் லாரி டிரைவரை வெடிகுண்டு வீசி கொலை செய்த 6 பேர் கைது. தப்பிக்க முயன்ற இருவருக்கு கையில் எலும்பு முறிவு. அவமானத்தால் கொலை செய்ததாக குற்றவாளிகள் பரபரப்பு வாக்குமூலம். புதுச்சேரியில் 5 குழந்தைகளுக்கு மேல் ஏற்றி வந்த 10க்கும் மேற்பட்ட ஆட்டோக்களுக்கு அபராதம். தொடர்ந்து இதே முறையில் தொடர்ந்தால் உரிமம் ரத்து என்று எச்சரிக்கப்பட்டது. புதுச்சேரி வம்பா கீரப்பாளையம் மீனவ பஞ்சாயத்தை தேர்ந்தெடுப்பதில் ஏற்பட்ட மோதலில் இருதரப்பினர் ஒருவருக்கொருவர் தாக்கிக் கொண்ட வீடியோ சமூக வலைதளங்களில் வைரலாகி வருகிறது. இனி விரிவான செய்திகள். புதுச்சேரி முதலியார்பேட்டையில் லாரி டிரைவரை வெடிகுண்டு வீசி கொலை செய்த 6 பேர் கைது. தப்பிக்க முயன்ற இருவருக்கு கையில் எலும்பு முறிவு. அவமானத்தால் கொலை செய்ததாக குற்றவாளிகள் பரபரப்பு வாக்குமூலம். புதுவை முதலியார்பேட்டை தியாக முதலியார் நகர் குடியிருப்பைச் சேர்ந்தவர் ராஜி. லாரி டிரைவரான ராஜி மனைவி பிரிந்து தனியாக வசித்து வந்தார். நேற்று முன்தினம் மாலை தேங்காய்த்திட்டில் நடந்த உறவினரின் இறுதி சடங்கில் ராஜி பங்கேற்று பட்டாசு வெடித்து சென்றார். அப்போது அவருக்கும் ஹரி நிர்மல் ஆகியோருக்கும் இடையே பட்டாசு வெடிப்பதில் மோதல் ஏற்பட்டது. இறுதி சடங்கு முடிந்து வீடு திரும்பிய ராஜுவை பின்தொடர்ந்து வந்த கும்பல் வெடிகுண்டு வீசி கொலை செய்தது. குடியிருப்புகள் நிறைந்த மக்கள் நடமாட்டம் மிகுந்த இடத்தில் வீடு புகுந்து வெடிகுண்டு வீசி கொலை செய்த சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியது. இதுகுறித்து முதலியார்பேட்டை காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்து விசாரணை செய்தனர். அதன்படி டிஎஸ்பி நாரா சைத்தன்யா உத்தரவின் பேரில் கண்காணிப்பாளர் ரவிக்குமார் மேற்பார்வையில் முதலியார்பேட்டை ஆய்வாளர் இனியன் மற்றும் எஸ்டிபி ஆய்வாளர் ரமேஷ் தலைமையில் தனிப்படை அமைக்கப்பட்டு தீவிரமாக தேடி வந்த நிலையில் நேற்றிரவு முதலியார்பேட்டை புதிய பைபாஸ் ரோட்டில் அமைந்துள்ள சாய்பாபா கோவில் அருகே பதுங்கியிருந்த குற்றவாளிகள் 6 பேரை சுற்றி வளைத்து பிடிக்க முயன்றபோது மோட்டார் சைக்கிளில் தப்பிக்க முயன்ற நிர்மல் மற்றும் லோக பிரகாஷ் வேகமாக செல்லும்போது கீழே விழுந்ததில் கையில் எலும்பு முறிவு மற்றும் காயம் ஏற்பட்டது. தொடர்ந்து போலீசார் நிர்மல், ஹரிபிரசாத், லோக பிரகாஷ், மோகன்ராஜ், ரம்மி என்கிற ஐயப்பன், ரஞ்சித் ஆகிய 6 பேரை கைது செய்தனர். மேலும் வீட்டில் வெடிகுண்டு தயாரிக்க மறைத்து வைத்திருந்த வெடிமருந்துகள், பட்டாசுகள் உட்பட பொருட்களையும் போலீசார் பறிமுதல் செய்தனர். மேலும் 6 பேரிடம் தொடர்ந்து போலீசார் தீவிர விசாரணை நடத்தினர். அப்போது கொலையாளிகள் போலீசாரிடம் கூறியிருப்பதாவது, சவ ஊர்வலத்தில் பலரும் இருக்கும்போது ராஜி எங்களை தாக்கி அவமானப்படுத்தினார். இதனால் எங்களுக்கு ஆத்திரம் ஏற்பட்டது. திருப்பி தாக்க முயன்றபோது எங்களை மற்றவர்கள் தடுத்துவிட்டனர். ஆனாலும் எங்களுக்கு ஆத்திரம் அடங்கவில்லை. ராஜியை தீர்த்து கட்ட முடிவு செய்தோம். அதற்காக எங்களின் நண்பர்கள் உதவியை நாடினோம். அவர்கள் எங்களுக்கு கொலை செய்ய நாட்டு வெடிகுண்டுகளை கொடுத்தனர். அதன் மூலமாக ராஜியை வெடிகுண்டு வீசி கொலை செய்தோம் என்று போலீசாரிடம் அவர்கள் தெரிவித்ததாக கூறப்படுகிறது. கைது செய்யப்பட்ட குற்றவாளிகள் அனைவரையும் புதுச்சேரி நீதிமன்றத்தில் ஆஜர் செய்து காலாப்பட்டு சிறையில் அடைத்தனர். புதுச்சேரியில் 5 குழந்தைகளுக்கு மேல் ஏற்றி வந்த 10க்கும் மேற்பட்ட ஆட்டோக்களுக்கு அபராதம். தொடர்ந்து இதே முறை தொடர்ந்தால் உரிமம் ரத்து என்று எச்சரிக்கப்பட்டது. புதுச்சேரி ஆட்டோ பஸ் மோதியதில் 8 பள்ளி குழந்தைகள் கடந்த செவ்வாய்க்கிழமை காயமடைந்ததால் ஆளுநர் தமிழிசை, முதல்வர் ரங்கசாமி ஆகியோர் மருத்துவமனை சென்று பார்வையிட்டனர். இதில் 2 மாணவிகள் உடல்நிலை பாதிக்கப்பட்டு கூடுதல் சிகிச்சை பெற்றனர். தற்போது அனைத்து குழந்தைகளும் நலமுடன் உள்ளனர். எனினும் ஆட்டோக்களில் கூடுதலாக குழந்தைகளை ஏற்றிவரக்கூடாது என்று எச்சரிக்கை விடப்பட்டது. அத்துடன் சோதனையும் தொடங்கியது. இந்த நிலையில் ஆர்டிஓ அதிகாரிகள் பிரபாகர் ராவ், கலிய பெருமாள் மற்றும் போக்குவரத்து இன்ஸ்பெக்டர் செந்தில் தலைமையில் தூய்மா வீதியில் 2 பிரிவினரும் இணைந்து ஆய்வு செய்தனர். தனியார் பள்ளிகளில் குழந்தைகளை ஏற்றி வந்த ஆட்டோக்களை பரிசோதித்தனர். அப்போது 5 குழந்தைகளுக்கு மேல் ஏற்றி வந்த 10க்கும் மேற்பட்ட ஆட்டோக்களுக்கு ரூபாய் 200 அபராதம் விதிக்கப்பட்டது. ஆட்டோக்களில் பைகள் வெளியே தொங்கியபடி இருக்க வைக்கப்பட்ட கம்பிகள், கூடுகளும் அகற்றப்பட்டன. ஆர்டிஓ விதிமுறைப்படிதான் ஆட்டோக்கள் இருக்க வேண்டும். ஆட்டோ ஓட்டுநர் சீருடை அணிய வேண்டும். தொடர்ந்து 5 குழந்தைகளுக்கு மேல் ஏற்றி வந்தால் உரிமம் ரத்தாகும் என்று அதிகாரிகள் தெரிவித்தனர். இச்சோதனை தொடரும் என்றும் குறிப்பிட்டனர். புதுச்சேரி வம்பா கீரப்பாளையம் மீனவ பஞ்சாயத்தை தேர்ந்தெடுப்பதில் ஏற்பட்ட மோதலில் இருதரப்பினர் ஒருவருக்கொருவர் தாக்கிக் கொண்ட வீடியோ சமூக வலைதளங்களில் வைரலாகி வருகிறது. புதுச்சேரி உப்பளம் தொகுதி வம்பா கீரப்பாளையம் நடுத்தர பகுதியில் அமைந்துள்ள முத்துமாரியம்மன் ஆலயத்தில்
புதிய மீனவ பஞ்சாயத்தார்களை தேர்ந்தெடுப்பது சம்பந்தமான ஆலோசனைக் கூட்டம் கடந்த 2 நாட்களுக்கு முன்னர் நடைபெற்றது. இதில் ஏற்கனவே இருந்த பஞ்சாயத்து தொடர்ந்து நீடிப்பதாக தெரிவித்ததன் பேரில் எதிர்ப்பு கிளம்பியது. அதுமட்டுமன்றி அதன் பிறகு இருதரப்பும் அவரவர் நிர்வாகிகளை தேர்ந்தெடுப்பதாக முடிவு செய்யப்பட்ட நிலையில் மீண்டும் கூட்டத்தில் இருதரப்புக்கும் இடையே குழப்பம் ஏற்பட்டு வாக்குவாதம் ஏற்பட்டது. வாக்குவாதம் முற்றி இருதரப்பும் நாற்காலி மற்றும் கற்களால் தாக்கிக் கொண்டனர். இதுகுறித்த வீடியோ தற்போது சமூக வலைதளங்களில் வைரலாகி வருகிறது. இப்பிரச்சினை தொடர்பாக ஒதியன் சாலை போலீசார் இருதரப்பினர் மீதும் வழக்கு பதிவு செய்துள்ளனர் என்பது குறிப்பிடத்தக்கது. அறம் நாட்டு மருந்து கடைக்காரர்கள் பாரம்பரிய சித்த மற்றும் மரபுசார் மருத்துவர்கள் நலசங்கம் சார்பில் பாரம்பரிய மற்றும் மரபுசார் மருத்துவ பாதுகாப்பு மாநாடு புதுச்சேரியில் இன்று துவங்கியது. தொடக்க விழாவில் சட்டமன்ற உறுப்பினர்கள் ஜான்குமார் மற்றும் நேரு கலந்து கொண்டு சிறப்புரையாற்றினார்கள். தொடர்ந்து 2 நாட்கள் நடைபெறும் இந்த மாநாட்டில் இலவச மரபுசார் மருத்துவ முகாம், மூலிகை கண்காட்சி, நாட்டு மருந்து கண்காட்சி மற்றும் பாரம்பரிய நெல், பாரம்பரிய அரிசி கண்காட்சி, மூலிகை செடிகள், மரங்கள், மாடித்தோட்ட அரங்குகள், 50க்கும் மேற்பட்ட ஸ்டால்கள், பாரம்பரிய உணவு திருவிழா, பாரம்பரிய விளையாட்டு அரங்குகள் மற்றும் பாரம்பரிய கலைநிகழ்ச்சிகள் நடைபெற உள்ளது என்பது குறிப்பிடத்தக்கது. நீட் தேர்வில் தமிழகத்தில் முதலிடம் பிடித்த மாணவனுக்கு பாராட்டு விழா புதுச்சேரி தமிழ் சங்கத்தில் நடைபெற்றது. திருக்குறள் சங்கமம் அறக்கட்டளை சார்பில் தமிழ் பாடத்தில் அதிக மதிப்பெண் எடுத்த மாணவர்களுக்கு பாராட்டு விழா, மாணவர்களை ஊக்குவித்த பள்ளி தாளர்களுக்கு பாராட்டு விழா மற்றும் விருதுகள் வழங்கும் விழா என்று முப்பெரும் விழா புதுச்சேரி தமிழ் சங்கத்தில் நடைபெற்றது. என்ஆர் காங்கிரஸ் மாநில செயலாளர் NSJ ஜெயபால் தலைமை தாங்க தமிழ் சங்க செயலாளர் சீனு மோகன்தாஸ், பொருளாளர் அருள் செல்வம் ஆகியோர் முன்னிலை வகித்தனர். இந்த நிகழ்ச்சியில் சிறப்பு விருந்தினராக துணை சபாநாயகர் ராஜவேலு, சட்டமன்ற உறுப்பினர் ஜான்குமார் மற்றும் VP ராமலிங்கம், ஓய்வு பெற்ற காவல்துறை தலைவர் சந்திரன் உள்ளிட்டோர் கலந்து கொண்டு விருதுகளை வழங்கி கௌரவித்தார்கள். விழாவிற்கான ஏற்பாடுகளை திருக்குறள் சங்கம அறக்கட்டளை தலைவர் பாலக சொக்கநாதன் செய்திருந்தார். விழாவில் தமிழில் அதிக மதிப்பெண் எடுத்த மாணவர்களுக்கு புத்தகங்களையும் மாணவர்களை ஊக்குவித்த பள்ளி தாளர்களுக்கு கல்வி செம்மல் விருதும் வழங்கப்பட்டது. மேலும் நீட் தேர்வில் தமிழகத்தில் 720க்கு 720 மதிப்பெண் எடுத்து முதலிடம் பிடித்த பிரபஞ்சன் என்ற மாணவனுக்கு பாராட்டு மற்றும் சான்றிதழ் வழங்கப்பட்டது. இந்த நிகழ்ச்சியில் ஏராளமான பெற்றோர்கள், மாணவர்கள், பள்ளி தாளர்கள் என்று கலந்து கொண்டனர். உலக ஒலிம்பிக் தினத்தினை முன்னிட்டு ரோலர் ஸ்கேட்டிங் அசோசியேஷன் சார்பில் ஸ்கேட்டிங் மாரத்தான் நடைபெற்றது. காலாப்பட்டு தொகுதி MLA திரு கல்யாண சுந்தரம் அவர்கள் கொடியசைத்து துவக்கி வைத்தார். இதில் ரோலர் ஸ்கேட்டிங் அசோசியேஷன் தலைவர் திரு பிரசாத் ராவ், ஜெனரல் செக்ரட்டரி திரு தாமஸ் மற்றும் அசோசியேஷன் உறுப்பினர்கள் திரு மீனாட்சி சுந்தரம், திரு ஸ்டீவன் நார்லா, திரு லட்சுமி நாராயணன், திரு மைக்கேல் தேவசகாயம், திரு எட்வின் ஆரோக்கியராஜ் ஆகியோர் உடனிருந்தனர். 100க்கும் மேற்பட்ட விளையாட்டு வீராங்கனைகள் பங்கேற்று சிறப்பித்தனர். புதுச்சேரி அரசு மகளிர் மற்றும் குழந்தைகள் மேம்பாட்டுத்துறை மூலம் முதியோர்கள் விதவைகளுக்கான உதவித்தொகை பெறும் ஆணையை சட்டமன்ற உறுப்பினர் VP ராமலிங்கம் வழங்கினார். புதுச்சேரி அரசு மகளிர் மற்றும் குழந்தைகள் மேம்பாட்டுத்துறை மூலமாக முதியோர்கள், விதவைகள், கணவரால் கைவிடப்பட்டவர்கள் மற்றும் முதிர்கன்னிகள் ஆக மொத்தம் 330 நபர்களுக்கு வழங்கியதன் தொடர்ச்சியாக மேலும் 53 நபர்களுக்கு மாதந்தோறும் 2000 ரூபாய், 2500 மற்றும் 3500 ரூபாய் பென்ஷன் உதவித்தொகைகளை சட்டமன்ற உறுப்பினர் சப்தகிரி VP ராமலிங்கம் அவர்கள் பென்ஷன் உதவித்தொகை பெறுவதற்கான புத்தகங்களை பயனாளிகளுக்கு வழங்கினார். அப்போது புதுச்சேரி அரசு மகளிர் மற்றும் குழந்தைகள் மேம்பாட்டுத்துறை இயக்குநர் முத்துமீனா, துணை இயக்குநர் அமுதா, நல ஆய்வாளர் ஆரவள்ளி மற்றும் பாரதிய ஜனதா கட்சி நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டனர். இந்த ஒரு பீரியட் 2 ஆண்டுகள்ல ஏற உங்களுக்கு எல்லாம்
ஒரு மிகச்சிறந்த நலம் விரும்பியாக இருக்கிறீர்கள். இன்று இந்த நிகழ்வை எங்களை நம்பி அந்த செயலை ஒப்படைத்து அதை கொடுத்து துளசி ராணி சீனிவாசன் புதுச்சேரி பாஜக சட்டமன்ற உறுப்பினர் வழக்கறிஞர் அசோக் பாபு பிறந்தநாளை முன்னிட்டு ஏராளமானோர் பிறந்தநாள் வாழ்த்து தெரிவித்தனர். புதுச்சேரி பாஜக சட்டமன்ற உறுப்பினர் வழக்கறிஞர் அசோக் பாபு பிறந்தநாளை முன்னிட்டு அவருக்கு பலர் தொடர்ந்து வாழ்த்து தெரிவித்து வருகின்றனர். அதன்படி சட்டமன்ற உறுப்பினர் ராமலிங்கம், பாஜக பிரமுகர் ஜெயக்குமார் ரெட்டியார், முதலியார்பேட்டை பாஜக வழக்கறிஞர் அணித் தலைவர் நாவு ரோஜ் உட்பட ஏராளமான பாஜக நிர்வாகிகள் மற்றும் பல்வேறு அரசியல் கட்சி நிர்வாகிகள் சட்டமன்ற உறுப்பினர் வழக்கறிஞர் அசோக் பாபுவை அவரது அலுவலகத்தில் நேரில் சந்தித்து சால்வை அணிவித்தும் பூங்கொத்து கொடுத்தும் பிறந்தநாள் வாழ்த்து தெரிவித்தனர். காமராஜர் நகர் தொகுதிக்குட்பட்டு சாரம் வார்டு பகுதியில் இன்று காலை 9 மணியளவில் பாரதிய ஜனதா சங்கத்தின் நிறுவனர் டாக்டர் ஷியாமா பிரசாத் முகர்ஜியின் நினைவு தினத்தினை முன்னிட்டு அவர் உருவப்படத்துக்கு மலர்தூவி மாலையிட்டு மரியாதை செய்யப்பட்டது. இந்த நிகழ்ச்சியில் சாரம் வார்டு பாரதிய ஜனதா கட்சியின் நிர்வாகிகள் கலந்து கொண்டனர். முனைவர் நா இளங்கோவன் எழுதிய 4 நூல்களின் வெளியீட்டு விழா கலை நிகழ்ச்சிகளுடன் தமிழ்சங்கத்தில் நடைபெற்றது. புதுச்சேரி தன்னம்பிக்கை கலைக்குழு சார்பில் முனைவர் நா இளங்கோ எழுதிய நூல்கள் வெளியீட்டு விழா புதுச்சேரி தமிழ்சங்கத்தில் நடைபெற்றது. வெளியீட்டு விழாவிற்கு முன்னால் மயிலாட்டம், ஒயிலாட்டம் மற்றும் தப்பாட்டங்கள் நடைபெற்றது. தொடர்ந்து நடைபெற்ற நூல் வெளியீட்டு விழாவில் இளவரசி சங்கர் வரவேற்க பேராசிரியர் சாயபு மறைக்காயர் தலைமை உரையாற்றினார். தொடர்ந்து தன்னம்பிக்கை கலைக்குழு நிறுவனர் எலிசபெத் ராணி நோக்கு உரையாற்ற தமிழ் காவலர் வீர பாலகிருஷ்ணன், தமிழாசிரியர் சின்னசேகர் மற்றும் தகைமிகு ஏழுமலை ஆகியோர் கலந்து கொண்டனர். நிகழ்ச்சியில் புலவர் நா இளங்கோ எழுதிய உள்ளத நுணுக்கம், பேராசிரியர் ரவிக்குமாரும் உள்ளங்கையில் சிக்கிய மேகம், கவிஞர் கோவிந்தராஜன் தமிழ் மரபில் சோமஸ்கந்தர், முனைவர் ரத்ன வெங்கடேசனும் தமிழில் முதல் சிறுகதை என்னும் பெரும் புதிர் என்ற நூலை லியாகத் அலியும் அறிமுகம் செய்தனர். இறுதியாக முனைவர் நா இளங்கோ ஏற்புரையாற்றினார். தொடர்ந்து கிருத்திகா ராதாகிருஷ்ணன் நன்றி உரையாற்றினார். வில்லியனூர் தொகுதியின் திமுக முன்னாள் தொகுதி துணை செயலாளர் குலசேகரன் பிறந்தநாளை முன்னிட்டு எதிர்க்கட்சித் தலைவர் சிவா நேரில் சென்று வாழ்த்து தெரிவித்தார். புதுச்சேரி வில்லியனூர் தொகுதியின் திமுக முன்னாள் தொகுதி துணை செயலாளர் குலசேகரன் பிறந்தநாள் விழாவில் புதுச்சேரி சட்டப்பேரவை எதிர்க்கட்சித் தலைவரும் வில்லியனூர் தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினருமான சிவா முன்னிலையில் கேக் வெட்டி கொண்டாடினார். இந்த நிகழ்ச்சியில் தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினர் சிவா தொகுதியின் முன்னாள் துணை செயலாளர் குலசேகரனுக்கு சால்வை அணிவித்து பிறந்தநாள் வாழ்த்துக்களை கூறினார். இந்த நிகழ்ச்சியில் திமுக தொகுதி செயலாளர் மணிகண்டன், தலைமை செயற்குழு உறுப்பினர் சரண் குமரவேல், பொதுக்குழு உறுப்பினர்கள் ராமசாமி, சோமசுந்தரம், செல்வநாதன், தர்மராஜ், ஜெகன்மோகன், ரமணன், ரஃபிக், தண்டுக்கரை ஹரிஹரன், கே வி நகர் பாலு உட்பட பலர் கலந்து கொண்டனர். புதுச்சேரி உருளையன்பேட்டை தொகுதிக்குட்பட்ட இளங்கோ நகர் வார்டு பகுதியான இளங்கோ நகர் சாரதி நகர் பகுதியில் தினசரி குப்பைகள் அகற்றப்படுகிறதா, அங்குள்ள எல்வடிவ வாய்க்கால்கள் தூர்வாரப்படுகிறதா, மேலும் அப்பகுதி மக்களின் குறைகளை கேட்டறிந்து மேலும் அப்பகுதியில் மேற்கொள்ளப்பட வேண்டிய பணிகளை உருளையன்பேட்டை தொகுதி சட்டமன்ற உறுப்பினரும் மனிதநேய மக்கள் சேவை இயக்க நிறுவன தலைவருமான திரு ஜி நேரு என்கிற குப்புசாமி எம்எல்ஏ அவர்கள் அரசு அதிகாரிகளுடன் ஆய்வு மேற்கொண்டார். ஆய்வின்போது அங்குள்ள வாய்க்கால் கல்வெட்டுகள் மிகவும் சிதிலமடைந்திருப்பதைக் கண்டு அந்த வாய்க்கால் கல்வெட்டுகளை உடனடியாக புதுப்பிக்குமாறும் அரசு அதிகாரிகளை கேட்டுக் கொண்டார். மேலும் ஆய்வின்போது புதுச்சேரியின் நகராட்சி உதவி பொறியாளர் திரு நமச்சிவாயம், இளநிலை பொறியாளர் திரு குப்புசாமி, கழிவுநீர் உட்கோட்ட பிரிவு இளநிலை பொறியாளர் திரு சங்கர் மற்றும் அப்பகுதியின் மின்துறை இளநிலை பொறியாளர் திரு அச்சுதானந்தம், நகராட்சி ஆய்வாளர் லட்சுமணன், திருமுருகன் மற்றும் நகராட்சி ஊழியர்கள் பலர் கலந்து கொண்டனர். மேலும் உருளையன்பேட்டை தொகுதியைச் சேர்ந்த மனிதநேய மக்கள் சேவை இயக்க பிரமுகர்களான குணசேகரன், வேலாயுதம், கோவிந்தராஜ், ராமதாஸ், சாமிநாதன், சிவராமன், முரளி, முருகன், ஐயப்பன், கோபி மற்றும் பலர் கலந்து கொண்டனர். அறம் நாட்டு மருந்து கடைக்காரர்கள் மற்றும் பாரம்பரிய சித்த மருத்துவர்களின் பாதுகாப்பு பேரணி நாட்டுப்புற கலை இசையுடன் தொடங்கியது. இதில் 100க்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டனர்.
அறம் நாட்டு மருந்து கடைக்காரர்கள், பாரம்பரிய சித்த மற்றும் மரபுசார் மருத்துவர்கள் நலசங்கம் சார்பில் பாரம்பரிய மற்றும் மரபுசார் மருத்துவ பாதுகாப்பு மாநாடு புதுச்சேரியில் நாளை மற்றும் நாளை மறுநாள் நடைபெறவுள்ளது. நாளை காலை 9 மணிக்கு தொடங்கும் மாநாடு இரவு 10 மணி வரை நடைபெறும். இந்த மாநாட்டில் பாரம்பரிய கலை நிகழ்ச்சிகள் நடைபெறவுள்ளது. தொடர்ந்து இந்த மாநாட்டில் துணைநிலை ஆளுநர் தமிழிசை சவுந்தரராஜன், முதலமைச்சர் ரங்கசாமி, சபாநாயகர் செல்வம் உள்ளிட்ட அமைச்சர்கள், சட்டமன்ற உறுப்பினர்கள், அரசு துறை அதிகாரிகள், பேச்சாளர்கள் என்று அனைவரும் கலந்து கொள்ள உள்ளனர். இதற்கு முன்னதாக நாட்டுப்புற மருத்துவர்கள் கலந்து கொண்டு பாதுகாப்பு பேரணி நடைபெற்றது. பழைய பேருந்து நிலையம் அருகே நாட்டுப்புற கலைகளான சிலம்பாட்டம், பம்பை உடுக்கை, பறையிசையுடன் தொடங்கிய பேரணி நகரத்தின் முக்கிய வீதிகள் வழியாக சாய்பாபா திருமண மண்டபத்தை அடைந்தது. இதில் புதுச்சேரியில் உள்ள பாரம்பரிய நாட்டு மருத்துவர்கள் மற்றும் நாட்டு மருந்து கடைக்காரர்கள் என்று 100க்கும் மேற்பட்டோர் திரளாக கலந்து கொண்டனர். 2 நாட்கள் நடைபெறும் இந்த மாநாட்டில் இலவச மரபுசார் மருத்துவ முகாம், மூலிகை கண்காட்சி, நாட்டு மருந்துகள் கண்காட்சி மற்றும் பாரம்பரிய நெல், பாரம்பரிய அரிசி கண்காட்சி, மூலிகை செடிகள், மரங்கள், மாடித்தோட்ட அரங்குகள், 50க்கும் மேற்பட்ட ஸ்டால்கள், பாரம்பரிய உணவு திருவிழா, பாரம்பரிய விளையாட்டு அரங்குகள் மற்றும் பாரம்பரிய கலை நிகழ்ச்சிகள் நடைபெற உள்ளது என்பது குறிப்பிடத்தக்கது. இந்திய தேசிய காங்கிரஸ் கட்சி முதல் 2 நாள் நியூடெல்லியில் ராஜீவ்காந்தி பஞ்சாயத்து ராஜ் சங்கத்தின் அகில இந்திய அளவிலான மாநாடு ஜவஹர்லால் நேரு பவனில் நடைபெற்றது. அகில இந்திய தலைவர் மீனாட்சி நடராஜன், திரு கே சி வேணுகோபால், பொதுச்செயலாளர் AICC, முன்னாள் தலைவர் திரு மணிசங்கர் ஐயர், திரு சச்சின் ராவ் AICC, திரு சசிகாந்த் XIAS, திரு அஸ்வர்தன் துணைத் தலைவர் AICC செயலாளர் தலைமையில் நடைபெற்றது. இதில் அனைத்து மாநில தலைவர்கள் மற்றும் பொறுப்பாளர்கள் கலந்து கொண்டனர். புதுச்சேரி சார்பாக புதுச்சேரி மாநில தலைவர் எஸ் அமுதரசன், தெற்கு மாவட்ட தலைவர் எம் கோவிந்தன், மேற்கு மாவட்ட தலைவர் வேல்முருகன், முத்தியால்பேட்டை தொகுதி தலைவர் சிவசங்கரன், முதலியார்பேட்டை தொகுதி தலைவர் புஷ்பராஜ், நெட்டப்பாக்கம் தொகுதி தலைவர் ஐ பழனிவேலு, தட்டாஞ்சாவடி தொகுதி தலைவர் திருமதி ஹேமாவதி செல்வம், பாகூர் தொகுதி தலைவர் சத்யசீலன், தெற்கு மாவட்ட செயலாளர் சசிகுமார், வில்லியனூர் திரு ஷேக் மொய்தீன், திருமதி கல்பனா, கலைச்செல்வி, சின்ன பொண்ணு மற்றும் காங்கிரஸ் கட்சி நிர்வாகிகள் கலந்து கொண்டனர். புதுச்சேரி மாநில IT பிரிவின் செயற்குழு உறுப்பினராக தேர்ந்தெடுக்கப்பட்ட ஜெயக்குமார் உள்துறை அமைச்சர் நமச்சிவாயத்தை நேரில் சந்தித்து வாழ்த்து பெற்றார். உள்துறை அமைச்சர் நமச்சிவாயம் பரிந்துரையின் பேரில் புதுச்சேரி மாநில பாரதிய ஜனதா கட்சியின் மாநில தலைவர், முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் சுவாமிநாதன் ஒப்புதலின்படி IT பிரிவின் மாநில அமைப்பாளர் லெனின் அவர்களால் புதுச்சேரி மாநில IT பிரிவின் செயற்குழு உறுப்பினராக மன்னடிப்பட்டு சட்டமன்ற தொகுதிக்குட்பட்டு காட்டேரிக்குப்பம் பகுதியைச் சேர்ந்த ஜெயக்குமார் நியமனம் செய்யப்பட்டார். இதைத் தொடர்ந்து உள்துறை அமைச்சர் நமச்சிவாயத்தை நேரில் சந்தித்து வாழ்த்து பெற்றார். இந்த நிகழ்ச்சியில் பாஜக பிரமுகர் முத்தழகன், பாஜக அனைத்து பிரிவுகளின் பொறுப்பாளர் சரவணன், பாஜக பிரமுகர்கள் KTR கலியபெருமாள், சிவக்குமார், வில்லியனூர் மாவட்ட செயலாளர் சுரேஷ், வில்வமணி, மோகன், கலையரசன், மதுரை, ஸ்ரீதர், அன்பழகன் உட்பட ஏராளமான பாஜக பிரமுகர்கள் கலந்து கொண்டனர். புதுவை காமராஜர் நகர் தொகுதிக்குட்பட்ட சாரம் வார்டு தென்றல் நகரில் அமைந்துள்ள நீர்த்தேக்க தொட்டியில் இன்று பராமரிப்பு பணி நடைபெற்று வருகிறது. இதனை காமராஜர் நகர் தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் அண்ணன் ஏ ஜான்குமார் MLA அவர்களின் ஆதரவாளர்களுமான தொழில்துறை ஊடகப்பிரிவு அமைப்பாளர் திரு வி ரவி என்கிற ராஜாராமன், தொழில்துறை ஊடகப்பிரிவு செயற்குழு உறுப்பினர்கள் எம் சுகுமாரன், ஆர் சாமிநாதன் மற்றும் தென்றல் நகர் பி ரவி, பி கோபி, டி முருகானந்தம் அவர்கள் பராமரிப்பு பணி எவ்வாறு நடைபெறுகிறது என்றும் நீர்த்தேக்க தொட்டியின் உறுதித்தன்மை பற்றியும் கேட்டறிந்தனர். அவங்களுக்கு மறுபடியும் நல்ல தண்ணி போட முடியாது, மறுபடியும் ஃப்ரெஷ்ஷாக இருந்துச்சு. அதுக்கப்புறம் ஃப்ரெஷ்ஷாக தண்ணி
வில்லியனூர் கண்ணகி அரசு பெண்கள் மேல்நிலைப்பள்ளி வட்டம் நான்கின் வட்டார அளவிலான விளையாட்டுப் போட்டிகளை சிறப்பாக நடத்திய சேர்மன் கேசவ் அவர்களுக்கு பாராட்டு விழா நடைபெற்றது. புதுவை அரசு கல்வித்துறையின் கீழ் இயங்கும் விளையாட்டு மற்றும் இளைஞர் நலத்துறையின் வழியாக சென்ற கல்வியாண்டு 2022-2023 வட்டம் நான்கின் வட்டார அளவிலான விளையாட்டுப் போட்டிகளை நடத்துவதற்கு பொறுப்பேற்று வில்லியனூர் கண்ணகி அரசு பெண்கள் மேல்நிலைப்பள்ளியின் முதல்வர் கேசவ் சேர்மனாகவும் அப்பள்ளியின் உடற்கல்வி விரிவுரையாளர் முரளிதரன் போட்டியின் அமைப்பு செயலாளராகவும் செயல்பட்டு பல்வேறு விளையாட்டுப் போட்டிகளை வில்லியனூர் நெட்டப்பாக்கம் மற்றும் மன்னடிப்பட்டு ஆகிய 3 கம்யூன் உள்ளடக்கிய அரசு மற்றும் அரசு உதவி பெறும் மற்றும் தனியார் பள்ளிகளுக்கான 110 பள்ளிகளில் பயின்று வரும் 19 வயது 17 வயது மற்றும் 16 வயதுடைய ஆண்கள் மற்றும் பெண்களுக்கான 14 விளையாட்டுகளை சிறப்பாக நடத்தி 1200 பரிசுகள் மற்றும் சான்றிதழ்களை வழங்கி வட்ட அளவிலான போட்டிகளில் சிறப்பாக விளையாடிய வீரர்களை தேர்வு செய்து பள்ளி கல்வித்துறையின் மூலமாக மாநிலங்களுக்கிடையேயான பள்ளி விளையாட்டுகளுக்கு காரைக்கால் மாஹே மற்றும் ஏனாம் ஆகிய புதுச்சேரி பிராந்தியங்களில் நடைபெற்ற போட்டிகளில் பங்கு பெற அழைத்து சென்று பல்வேறு பரிசுகளை வென்றனர். இதில் வில்லியனூர் விவேகானந்தா அரசு மேல்நிலைப்பள்ளி, கலிதீர்த்தாள்குப்பம் கலைஞர் கருணாநிதி அரசு மேல்நிலைப்பள்ளி, பாதானூர் அரசு உயர்நிலைப்பள்ளி, உளவாய்க்கால் சாய்ராம் CBSE பள்ளி, பொறையூர் ஆதித்ய வித்யாஸ்ரம் பள்ளி, திருக்கனூர் பிரைனி ப்ரூம்ஸ் பள்ளி உள்ளிட்ட அனைத்து பள்ளிகளின் முதல்வர்கள், தலைமை ஆசிரியர்கள், துணை முதல்வர்கள், உடற்கல்வி ஆசிரியர்கள், விரிவுரையாளர்கள், தனியார் பள்ளி ஆசிரியர்களுக்கும் அரசு பள்ளி ஆசிரியர்கள் அனைவருக்கும் விளையாட்டுப் போட்டிகள் சிறப்புற நடைபெற உறுதுணையாக இருந்தமைக்காக பள்ளி முதல்வர் கேசவ் நன்றி பாராட்டினார். விழாவினை ஏற்பாடு செய்த உடற்கல்வி விரிவுரையாளர்கள் பிரகாஷ், முரளிதரன் மற்றும் உடற்கல்வி ஆசிரியர்களாகிய மூத்த ஆசிரியர்கள் ரகு, கணேஷ் பிரபு, ஜெயந்தி, திருமாவளவன், பாலாஜி, பாரதி, பரத், நந்தினி ஆகியோர் இப்பாராட்டு விழாவில் கலந்து கொண்டு சிறப்பித்தனர். புதுச்சேரி போக்குவரத்து அமைச்சர் காரைக்கால் மாவட்டம் கோட்டுச்சேரி பூவம் ஐயனார் கோவில் பகுதியில் 3-phase வழங்கும் பணி தொடங்கிய நிலையில் போக்குவரத்து அமைச்சர் சந்திர பிரியங்கா அவர்கள் நேரில் சென்று பார்வையிட்டார். குட்வில் நிறுவனம் கடந்த 9 வருடமாக பிளஸ் டூ முடித்த மாணவர்களின் மருத்துவ கனவை நனவாக்கிக் கொண்டிருக்கிறது. இந்த வருடமும் பிளஸ் டூ முடித்த மருத்துவ கனவு கொண்ட மாணவர்களின் வாழ்க்கைக்கு வழிகாட்டுதலாக பிலிப்பைன்ஸ், மலேசியா மற்றும் ஐரோப்பாவிற்கு வழிகாட்டுகின்றோம். மேலும் விவரங்களுக்கு 9944-0966-62 மற்றும் ஒரு எண் 8056-4944-77. குட்வில் ஓவர்சீஸ் நிறுவனமானது கடந்த 8 வருட காலமாக பல்வேறு மாணவர்களின் மருத்துவ கனவை வெளிநாட்டில் மெய்ப்பித்துக் கொண்டிருக்கின்றது. இதுவரைக்கும் சுமார் 100 மேற்பட்ட மாணவர்கள் பிலிப்பைன்ஸ், மலேசியா மற்றும் ஐரோப்பா நாடுகளில் தங்கள் மருத்துவ படிப்பை படித்துக் கொண்டிருக்கின்றார்கள். இந்த வருடமும் பிளஸ் டூ முடித்த மாணவர்கள் தங்கள் மருத்துவ கனவை மெய்ப்பிக்க வேண்டுமென்றால் எங்கள் அலுவலகத்தை அணுகினால் நாங்கள் பிலிப்பைன்ஸ், ஐரோப்பா, மலேசியா மற்றும் இங்கிலாந்தில் நாங்கள் மருத்துவ படிப்பை படிப்பதற்கு வழிகாட்டுதல் செய்கின்றோம். மீண்டும் முக்கிய செய்தி. புதுச்சேரி முதலியார்பேட்டையில் லாரி டிரைவரை வெடிகுண்டு வீசி கொலை செய்த 6 பேர் கைது. தப்பிக்க முயன்ற இருவருக்கு கையில் எலும்பு முறிவு. அவமானத்தால் கொலை செய்ததாக குற்றவாளிகள் பரபரப்பு வாக்குமூலம். புதுச்சேரியில் 5 குழந்தைகளுக்கு மேல் ஏற்றி வந்த 10 மேற்பட்ட ஆட்டோக்களுக்கு அபராதம். தொடர்ந்து இதே முறையில் தொடர்ந்தால் உரிமம் ரத்து என்று எச்சரிக்கப்பட்டது. புதுச்சேரி வம்பாகீரப்பாளையம் மீனவ பஞ்சாயத்தை தேர்ந்தெடுப்பதில் ஏற்பட்ட மோதலில் இருதரப்பினர் ஒருவருக்கொருவர் தாக்கிக் கொண்ட வீடியோ சமூக வலைதளங்களில் வைரலாகி வருகிறது. இத்துடன் சன்ஸ்டார் விரைவு செய்திகள் நிறைவு பெற்றன. வணக்கம். புதுச்சேரியின் நிகழ்வுகள் மற்றும் அரசியல் அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சன்ஸ்டார் டிவியின் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க.